இங்கிருந்து ஸ்கூல் வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு பத்தியா, அந்த கேப்ல நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நீ கிளாஸ் கவனிக்க கூடாது, என்னையே பாத்துட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க, ஆனா நீ போக கூடாது. ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. லவ் பண்றல்ல. லவ் பண்றல்ல. அங்க என்ன தேடுற? அங்க இல்ல. ஒத்துக்கிறண்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. லவ் ஃபெயிலியர் ஆன எல்லாமே என்ன சொல்லுவான், இந்த லவ்வே இப்படித்தான், இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு குறை சொல்லுவான். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல, யார லவ் பண்றேங்கிறதுலதான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுக்காக சோகப்பட்டு பட்டு தண்ணி அடிச்சுட்டு தாடி வளர்த்துட்டு ரோட்ல சுத்தியா, இல்ல என்ன லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டாங்க, அவளோட என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல இல்ல கோர்ட் வாசல போய் நிப்பன் பாத்தியா. சிங்காண்டி, ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ, வாழ்க்கையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்டா நம்ம சாகும் போது நமக்காக ஒரு லவ் உண்மையா இருந்துதாங்கிறது முக்கியம். எனக்கு இருக்கும், கண்டிப்பா நான் திரும்ப லவ் பண்ணுவேன். உன்னை விட சூப்பரா அழகா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ணை நான் தேடி போக மாட்டேன். அந்த ஆண்டவனா பார்த்து கொடுப்பான். அவளோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுல நான் பல்லுவங்கிற பல்லவன். அது மங்கை என்னும் வடிவில் வந்தது.